வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு பாயசம் செய்யப்போகிறோம். பாசி பருப்பு பாயசம் தான் செய்யப்போகிறோம். இந்த பாயசம் செய்யும்போது தேங்காய் பால் ரொம்ப தேவை. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறோமோ அது ரொம்ப கஷ்டமான வேலை, அதனால் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பின் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பால் உங்கள் ஃபேஸுக்கு, உங்கள் தலைக்கு எல்லாமே ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் நல்லா முடி வளரும், அதே மாதிரி ஃபேஸ் நல்லா க்ளோயிங் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் எடுத்து பாயசம் வைக்கும்போது கொஞ்சம் பால் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. குட்டீஸுக்கு வந்து அவங்க சூடு குறு வரும், வேர்க்குருவெல்லாம் வரும், அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து. அவங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி பாயசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பாசி பருப்பு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா ஃப்ரை பண்ணணும். சும்மா அப்படியே கலரிட்டே இருக்கணும், கை எடுக்கக்கூடாது. எடுத்த கருகிடும், கருகிட்டனா டேஸ்ட்டே போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது நல்லா கலரிட்டே இருந்தேன். இப்படி கலரிட்டே இருக்கணும், கையெடுக்காமல் கலரிட்டே இருக்கணும். அதெல்லாம் அடிப்பிடிச்சிடும், அடிப்பிடிச்சு தீஞ்சு போச்சுன்னா அப்புறமா வந்து பாயசம் நல்லா இருக்காது. இப்போ இனி நம்ம ஆற விடலாம். இப்போ இது ஆயிடுச்சு, கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இனி ஆஃப் பண்ணிடலாம். இனி இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 2 கிளாஸ் வாட்டர் கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது நல்லா சூடாகணும். இது 2 தேங்காய் திருவிருக்கேன், 2 ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் திருவிருக்கேன். இப்போது 1/2 கிலோ பருப்பு தான் நான் வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு. இப்போ அதனால் இந்த தேங்காவை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். லைட்டான சூடான வாட்டர் போதும். நான் இங்கே ரொம்ப கோல்டுன்றதுனால கொஞ்சம் நல்லா சூடு பண்ணுறேன். இப்போ அரைச்சிட்டு நம்ம வரலாம். இப்போ இந்த பருப்பை நான் கழுகிட்டு இருக்கேன். இது நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் அடிக்கலாம். இப்போ நான் 2 தேங்காயையும் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு 1 தேங்காய் 1 தேங்காவாக தான் மிக்சியில் அரைக்க முடியும். அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு இதை எடுத்துக்கிறோம். இது எடுத்துட்டு இதுதான் திக்கு பால். இதை எடுத்துட்டு இதில் போட்டுடுறோம். இதில் போட்டுடலாம். இது இன்னொரு டைம் நம்ம அரைக்கணும். லைட் வார்ம் வாட்டரில் நம்ம இன்னொரு டைம் அரைக்கணும். ஆனால் இந்த பாலையும் அந்த பாலையும் நம்ம தனித்தனியாக வைக்கணும். இப்போ வந்து 2வது பால் எடுத்தாச்சு. இது வந்து 1st பால். இது வந்து திக்கு பால். இது இப்படி எடுத்தோன்னா நல்லா திக்காக இருக்கும். இது வந்து 1st பால். இது நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்கின்னுக்கு கூட அப்ளை பண்ணலாம், ரொம்ப அழகாகிடுவீங்க. இது 2nd பால். இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த 2nd பாலில் நான் வந்து இந்த பருப்பை வேக வைக்க போகிறேன். இதுக்கு மேலே தண்ணி நிற்கணும். அப்போ தான் வந்து இந்த பருப்பை நல்லா வேகிறதுக்கு ஒரு விசில் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு, அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ் நான் வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம போட போகிறது வந்து ஏலக்காய். ஏலக்காயோட தோல் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னா அதோடு போட்டால் தான் இது நல்லா அரைச்சி நமக்கு வந்து மாவாக கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து சுக்கு, இஞ்சியை வந்து நல்லா காய வச்சது தான் இது. இது வந்து இடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் இடிச்சிட்டு லைட்டாக சின்ன பீஸ் பண்ணி இதில் போட்டுடலாம். போட்டுட்டோன்னா அரைச்சிட்டா நல்லா ஃபைனாக கிடைக்கும். இப்போது இது வந்து 1/2 கிலோ வெல்லம் இருக்குது, அச்சு வெல்லம் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இது கரைக்க போகிறேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப். இப்போது இது வந்து நான் வெல்லத்தை நல்லா கரைச்சி அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை நான் வடிகட்டி ஊற்றிருக்கேன் இதில். இப்போ இது வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம இதில் போட போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இந்த வெல்லத்தில் போட்டு இப்போ நம்ம இந்த வெல்லத்தில் இதெல்லாம் போடுவோம். இந்த பருப்பை வேக வச்சது போடுவோம். சிம்மில் தான் ஸ்டவ் வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளறிடலாம். இப்போது இந்த வெல்லத்தில் நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த பருப்பு வேக வச்சது நல்லா கிளறிட்டு இருக்கோம். இனி இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு நம்ம போடுவோம். அப்போ தான் அது கொஞ்சம் அந்த ஸ்வீட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் சுகரோடு சேர்ந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த பொடியை வந்து அதில் போட்டுடலாம். இனி கரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா விடாமல் கரைச்சிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த 1st நம்ம எடுத்து வச்சு அந்த திக்கு பால் ஊற்ற போகிறோம்.
இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேப்ஸ் போட்டலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சு முந்திரி பருப்பு ப்ரஷ்ஷை இதில் போட்டுடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெடி.